எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஆட்டு தலையும் மாங்காய் முருங்கைக்காய் வச்சு சேர்த்து வச்சு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ரெஃபர் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். மாங்காய் மரத்தில் வந்து மாங்காய் பறிக்க போகிறேன். ஆட்டு தலைக்கு 2 காய் பறிச்சிக்க போகிறேன். இது வந்து கொல்லையிலே இருக்குது எங்கள் மரம். இது வந்து ஒட்டு மாங்காய். பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா பால் ஊறுது. நல்லா மழை பெஞ்சுது எங்கள் ஊரில் நேற்று வந்து. நல்லா முத்தி போயிருக்கு மாங்காய். வந்து கொல்லையில் வந்து கொல்லை முருங்கை வந்து ஒடிச்சிக்க போகிறேன். தேடி பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இப்போ தான் சீசனு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக 21 காய்ச்சிருக்கு. நல்லா பெருசாக இருக்குது. பிஞ்சு சட சடையாக இருக்குது. உங்களுக்கு பறிச்சுட்டு இன்னும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க நல்லா முருங்கை நல்லா இருக்குது. இப்போ வந்து ஆட்டுத்தலை வந்து உரிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து 3 இட்டு ஆட்டுத்தலையை வச்சு சுட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து தோலை வந்து உரிச்சிக்க போகிறேன். இது வந்து வெள்ளாட்டு தலை வந்து வந்து தோலை உரிச்சிக்கலாம். மாங்காய் முருங்கைக்காய் போட்டுறதால வந்து இது வந்து தோலை வந்து உரிச்சிக்கிறேன். இது வந்து முழுசும் உரிச்சி காட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ஆட்டுத்தலை வந்து தோலை வந்து உருக்கி வைக்காது, காதை வந்து உருக்கி வைக்காது. அதனால் வந்து காதையை அறுத்துக்கிறேன். இது வந்து தோல் உரிச்சாச்சு. இப்படிதான் இருக்கும். நம்ம சுடுறதால வந்து இந்த தோல் இந்த கறிலாம் அப்படியே இருக்கும். இப்போ அரிஞ்சதால வந்து தோல் எடுத்ததால வந்து இதில் வந்து கறி அப்படியே இருக்குது. தோல் எடுத்தாச்சு. இதை வந்து வெட்டி இது வேக வைக்க வேண்டியது இல்லை. இது வெட்டி அப்படியே குழம்பு வைக்கலாம். தக்காளி நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போ வந்து தக்காளி அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ மிளகா வந்து காம்பை கிள்ளிக்கலாம். இப்போ வந்து மூணாக அரிஞ்சிக்கலாம். இப்போ மாங்காய் முருங்கைக்காய் அரிஞ்சிக்கலாம். நம்ம வந்து பெருசாகவே போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. தண்ணியில் அரிஞ்சு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் அரிஞ்சாச்சு. இப்போ வந்து மாங்காய் அரிஞ்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வெடிக்குது. பட்டை சோம்பு கிராம்பு எல்லாத்தையும் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு தக்காளி கொட்டிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சாதான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் முருங்கைக்காய் ஆட்டு தலை இதெல்லாம் போட்டு வச்சதால தக்காளி நல்லா மசிச்சிடும், மூச்சு சாக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு, நல்லா வதங்கிடுச்சு. புதினா கறி வந்து நல்லா 2 டைம் நல்லா அலசிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா அலஞ்சிடுச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். நல்லா கறி வந்து நல்லா அலசிக்கணும். ஆட்டுத்தலை வந்து கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான தண்ணியோ அந்த அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பேருக்கு சமைக்கிறேன். உப்பு தேவையான உப்பு, மாங்காய் முருங்கைக்காய் 2மே வந்து ஒரு கொதி வந்தோட கூட போட்டுக்கலாம். 2 ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது வரை மூடி போட்டு நல்லா எரி விடலாம். ஒரு ஆவி வருது. இப்போ வந்து மூடியை திறந்துக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து குழம்பு, இப்போ வந்து முருங்காயை சேர்த்துக்கலாம். முருங்காய் மட்டும்தான் சேர்க்குறேன், மாங்காய் சேர்க்கல. மாங்காய் வந்து கடைசியில் தான் போடணும், இல்லாட்டே வந்து இப்பயே போட்டால் வந்து குழஞ்சி போவோம். வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 3 கொதி நல்லா வந்துடுச்சு. ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும், இறக்கிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. மாங்காய் முருங்கைலாம் நல்லா வெந்துடுச்சு. கறியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம். இறக்கிக்கலாம். குழம்பு வந்து இறக்கிக்கலாம். ஆட்டுத்தலையும் மாங்காய் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி தாங்க இருக்கணும் மாங்காய் குழம்புல போட்டாவே. எந்த குழம்புல போட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வேகக்கூடாது. சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆட்டுத்தலையும் மாங்காய் முருங்காய் போட்டு வச்சுட்டால செம்மையாக ஒரு அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா வித்தியாசமாக நல்லா இருக்குது குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.